என்னுடைய 25 ஆண்டுகால நண்பன், கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுகளாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்க அந்த சினிமாவில் இப்போ தான் சமீபத்தில் திரைக்கு வெளிக்கு வந்த அதாவது இதில் வந்து பிரம்மாண்டி படத்தில் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் ரெண்டு பேர், ஒன்று ராசி அழகப்பன் சார், அவர் அங்கே இருக்கார், இன்னொருவர் வந்து பெரிகிருப்ப தேவர் ஐயா. அவர் மட்டும் அவரைய சியா அவர் மட்டும் அவருக்கு கொண்டு போய் முன்னால் நிற்க வைக்கல, நான் கமல் சார் முன்னாடி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வட்டமே கிடச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை கொடுத்த பெரியகிருப்ப தேவரின் மகன் திரு விருமாண்டி அவர்கள் என்னுடைய ரொம்ப வருஷ நண்பர். நாங்கள் சொந்தக்காரங்க தான், ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டான். என்ன பங்கே? ஆமாம், எனக்கு இந்த நேரத்தில் இருந்தால் எல்லாமே அவருடைய டெடிக்கேஷன் ஃபுல்லாக வந்து பெரியகிருப்ப தேவர் ஐயா கூட அர்ப்பணிச்சிருக்காரு அந்த வெற்றியை. நான் அந்த படம் ஜெயிச்சோன்னா அதான் சொன்னேன். காப்பே ரணசிங்கம் படத்தின் இயக்குனர் பங்காளி விருமாண்டி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் சால்வி அணித்து அவருக்கு நினைவு பரிசனை வழங்குவார்கள். இன்னைக்கு எல்லாம் கடல் லீவு. நடுவில் போங்க. அனைவருக்கும் வணக்கம். தொடாதே பங்காளி எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சாப்ல, இந்த மாதிரி தொடாதே ஃபங்க்ஷனுக்கு வாங்க, பொங்கல் என்ன பொங்கல் தொடாதுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் தான் வந்து பார்த்தேன், எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து நம்மளுக்கு ஆண்டை முன்னத்தில் அந்த பழக்கம் இல்லை இது வரைக்கும், ஏன்னா எங்கள் அப்பா அப்படி வளர்த்துட்டாருங்களே. நான் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷம் இருக்கும். 1992 நான் வந்து ராசுமார் அண்ணனை பார்க்க போனேன். அதை பார்க்க போகும்போது அவர் வந்து சிவன் கோயில் தெருவில் இருந்தார். அந்த தெருவுக்கு ஒரு நாள் சைக்கிளை தேடி போகும்போது அங்கே வந்து முத்துக்காலன் உட்காந்துருந்தார். ஸோ முத்துக்காலனுக்கு அப்புறம் நான் சினிமா அடுத்து செஞ்சது யாரும் என் பங்காளி காதல் சுகுமார். நாங்கள் ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படலாம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அவ்வளோ போராடிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து டீக்கு இல்லை சாப்பாடு கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். இதே சாலை கிராமத்தில், இதே இடத்துல, பல இடத்துல, பல ஃபங்க்ஷன் உள்ளே கூட வர முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கோம். இன்றைக்கி என் பங்காளி வந்து இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பங்காளி வந்து சாதாரண இல்லை, ஜிம்னாஸ்டிக்கு, டான்ஸு, ஃபைட்டு, பிரமாதமான நடிகை. என்னுடைய முதல் படத்தில் வந்து பயன்படுத்த முடியல, என் பங்காளி அடுத்த படத்தில் பயன்படுத்த நான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக என் பங்காளிக்கு என் படத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல கேரக்டர் கொடுத்து என்னால் முடிஞ்ச நட்பை மீண்டும் வந்து என் பங்காளிக்கு வந்து உயிர் கொடுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இங்கே எல்லாமே வந்து சின்ன படம் பேசுகிறாங்க, எதுவுமே சின்ன படம் இல்லைங்க. நானாக ரணசிங்க ஆரம்பிக்கும் போது சின்னதாக ஆரம்பித்தேன் கதையாக, அது போக போக வந்து அது பெரிய படமாக மாறுறது எப்படின்னா, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேர்மை, நம்ம நேசிப்பு தான் சினிமாவை. அந்த மாதிரி நிச்சயமாக தொடாத படமும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு படமாக வரணும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தபடியாக